வெல்கம் டு திக்ஷா ரிவோக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேக் நெக் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதோட ஸ்லீவ் போர்ஷன் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேக் நெக்கில் வந்து நெக்லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, சேம் அதே தான் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் வந்து சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீட் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணிக்கிற எடுத்திருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஸ்விங் த்ரெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நரம்பில் வச்சு ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் நரம்பில் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், அதுவும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்து நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவுமே ஈஸி மெத்தடாக இருக்கும். அந்த ஷார்ப் எஜ் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு நாட் போடாமல் அப்படியே அடுத்த பெட்டல்ஸுக்கு வந்து நம்ம இந்த சுகர் பீடு அப்படியே வச்சுட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் நாட் போட்டு நீங்கள் தேவைப்படுற இடத்துல நாட் போட்டு நீங்கள் வந்து அடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக இது மாதிரி போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த கொடி டிசைன் எல்லாமே நம்ம பேக் நெக்கில் என்ன பண்ணமோ சேம் அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்கு. அதனால் இதில் நான் வீடியோஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம பைப்பிங் ரோப் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பெட்டல்ஸில் எல்லாமே சென்டர் பெட்டலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வந்து நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் கொஞ்சம் பெரிய இடம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே ஒரு லைன் மட்டும் வச்சா அவ்வளோ ப்ராடாக வந்து நமக்கு தெரியாது, திக்காக தெரியாது. ஸோ அதனால் நம்ம ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜ் முடிஞ்சது பாருங்கள். ஸோ அடுத்த பீஸும் இது பக்கத்துலேயே வச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு மறுபடியும் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வரலைன்னா பிரித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ரா எட்ஜ் வந்து கவர் ஆகிக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளிட்டு இந்த ஓரத்தில் வர்ற மாதிரி வச்சு இந்த பைப்பிங் ரோப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழேயும் ரெண்டையும் சேர்த்த மாதிரி வச்சு அதே மாதிரி மேலே பண்ண மாதிரி கீழேயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் போடும்போது அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிக்கும், அந்த பிசுறும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி சைடில் இருக்க பெட்டல்ஸுக்கும் இந்த மாதிரி அளந்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி கையிலேயே ஏற்கனவே ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டை வந்து வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து அப்படி கரெக்டாக நிற்கும். இல்லைன்னா அது த்ரெட்டு நேராக இருக்கும், நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் கம் போட்டு ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம். ஸோ கம் போட்டு ஒட்டுறதுனா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அது காயிற வரைக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த ரா எஜ்ஜும் எதுவும் தெரியாது, நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்போவே வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கே பழகிறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் அளந்து எடுத்து வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோலேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு எப்படி பார்த்தா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பைப்பிங் ரோப் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வந்து லோட் ஸ்டிச்சு தான் கொடுக்குறேன். ஒரு சைடாக கொடுக்காமல் ஒரே டைமில் நம்ம லீஃபுக்கெலாம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது சென்டரில் வந்து நமக்கு கேப் எதுவும் வராது. ஸோ ஒரு ஸ்டிச்சு கீழேயே இன்னொரு ஸ்டிச்சு கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் ஒரே டைமில் கொடுக்கும்போது இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கீழே கொடுக்கும்போது மட்டும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு கீழே கொடுத்துட்டு வாங்க. சைட்லேயும் கேப் இல்லாமல் அந்த த்ரெட் எதுவும் உள்ளே இருக்கிற பைப்பிங் த்ரெட் எதுவும் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வந்தாலே போதும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் வர்ற வீடியோஸ்லலாம் நான் எப்படி ட்ராயிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போடுறேன். நிறைய பேருக்கு எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் எப்படி சிம்பிளாக பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட இனிமேல் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ சைட்லேயும் அதே மாதிரி தான், இது வந்து நம்ம ஒன் சைடாக கொடுத்தா போதும். ஸோ அது எப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிராஸாக வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து சைடில் போடும்போது நல்லா கிராஸாக போட்டால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ சைடில் உங்களுக்கு கேப் தெரிஞ்சுதுன்னா அங்கே ஒரு செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து மேலே வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்.
கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஸ்லீவோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும், அதாவது நம்ம ஸ்டிச்சிங் எங்கே போடுவோமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ளவுஸில் காட்டியிருப்பேன், அது கொஞ்சம் ஸ்லீவ் வந்து இறக்கமாக இருந்ததுனால ஒரு 8 இன்ச்சு ஸ்லீவ் வந்து இறக்க இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இந்த லைன் வந்து நான் ட்ரா பண்ணி போட்டிருப்பேன். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவு, ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு தான் இந்த ஸ்லீவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்லீவ் முடிகிற அளவுக்கு வரைக்குமே ஃபுல்லாகவுமே இந்த லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் செயின் ஸ்டிச்லேயே, அதாவது ஜரி கொடுக்கும்போதே அதுலேயேவே அந்த பீடையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து 3 mm பீடு கொடுத்துருக்கேன், அதோட சுகர் பீடும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக எல்லாம் ஒரே இடத்துல வராமல் ஒன்றுக்கு ஒன்று இடையில இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட் டைம் போடும்போது இந்த பீடு ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இடையில நம்ம ஒரு லைன் விட்டுருக்கோலையோ அதில் வந்து இந்த சுகர் பீடு வச்சு நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சிம்பிள் தான், ரொம்பவுமே சிம்பிளான டிசைன் தான், பார்க்குறக்கான ரொம்ப அழகாக இருக்கும். ஒர்க்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம 2 பீடாக வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கடைசியில் ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதுவும் நானே ஸ்டிச் பண்ணது தான், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்பவுமே நீட்டாக கிராண்டாக இருக்கா, ரொம்பவுமே அழகாக இருக்குது. சிம்பிளாக நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.